மேலும் இது போன்ற இன்னும் பல பயனுள்ள டுடோரியல் வீடியோக்களுக்கு நமது சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நிறைய டெக்ஸ்டைல் மீடியாவில் கூட கோரல்ட்ரா அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. டிஷர்ட் பிரிண்டிங், எம்ப்ராய்டரி அந்த மாதிரி டிசைனிங்கில் கூட கோரல்ட்ரா வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய துறைகளில் கோரல்ட்ரா வந்து இப்போ அதிகமாக பயன்படுத்தப்பட்டுருக்கு. ஸோ இந்த டுடோரியலில் இனிமேல் வரக்கூடிய டுடோரியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டுடோரியல்லையும் கோரல்ட்ராவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கோரல்ட்ராவில் நம்ம எளிமையாக யூஸ் பண்ணுறதுக்கு பொதுவாக எல்லா சாஃப்ட்வேர்லேயுமே நம்ம ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபோட்டோஷாப்லேயே கூட நிறைய இப்போ ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பார்ட்டாக வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். இந்த கோரல்ட்ராவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து கோரல்ட்ராலேயே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அது என்ன மாதிரி ஷார்ட்கட்ஸுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நார்மலாக கோரல்ட்ராவில் காப்பி பேஸ்ட் கொடுத்து ஒரு ஆப்ஜெக்டை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேசிக் ஷேப்ஸ் ஒன்று எடுத்துக்கிறேன், ஒரு ரெக்டாங்கிள் இப்படி வரைஞ்சிக்கிறேன், அதுக்கு ஏதாவது நான் ஒரு கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஷேப் வந்து எனக்கு இன்னொன்று வேணும், இதே மாதிரி எனக்கு இன்னொரு ஒரு ஷேப் ஒன்று வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம், காப்பி பேஸ்ட்டு நார்மலாக நம்ம எல்லா சாஃப்ட்வேர்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கேயே வந்து காப்பி பேஸ்ட்டு யூஸ் பண்ணலாம். ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி காப்பி கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து வந்துடும். இப்போ கண்ட்ரோல் சி கொடுத்துட்றேன், இப்போ பேஸ்ட் வந்து கண்ட்ரோல் வின்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட்டு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்டை நிறைய நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். மேலும் இது போன்ற இன்னும் பல பயனுள்ள டுடோரியல் வீடியோக்களுக்கு நமது சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் மல்டிமீடியா டுடோரியலில் இப்போ நம்ம பார்க்க போகிற டுடோரியல் பார்த்திங்கன்னா கோரல்ட்ரா சாஃப்ட்வேரில் சில முக்கியமான டூல்ஸஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இதற்கு முந்தைய வீடியோக்களில் பார்த்திங்கன்னா நமது சேனலில் கோரல்ட்ரா பற்றிய சில டுடோரியல் வந்து நான் கொடுத்துருந்தேன். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது. அதனால் வந்து அதே விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோக்களில் இந்த வீடியோவிலையும் இனிமேல் வரக்கூடிய வீடியோக்கள்லையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த டுடோரியலை ஏற்கனவே, அதாவது இந்த நம்ம சேனலில் ஏற்கனவே கொடுத்துருக்கிற கோரல்ட்ரா வீடியோக்கள் சில வீடியோக்களை நீங்கள் பார்க்க வேண்டாம், அதற்கு பதிலாக நீங்கள் இந்த வீடியோக்களை நீங்கள் வந்து பார்க்கலாம். அது எல்லாமே வந்து வாய்ஸ் வந்து ஒரு, அதாவது ரெக்கார்டிங் பண்ணப்போ சரியாக வந்து அது ரெக்கார்ட் பண்ண முடியலை. அதனால் இப்போது வந்து உங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து கிளியராக இருக்கும். நீங்கள் வந்து வீடியோவை பாருங்கள். கோரல்ட்ரா வந்து என்ன மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ஒரு வெக்டார் இமேஜை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். அது ஃபோட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக முழுக்க முழுக்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் வச்சு நம்ம ஒர்க் பண்ணுவோம். அதாவது இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேர், ஒரு ஃபோட்டோ வச்சு நம்ம எடிட் பண்ணுவோம். ராஸ்டர் இமேஜஸ் எடிட் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஃபோட்டோஷாப்பு. கோரல்ட்ரா வந்து கம்ப்ளீட்டாக வந்து வெக்டார் இமேஜை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் உள்ள ஒரு சாஃப்ட்வேர் தான் வந்து கோரல்ட்ரா. இதை இன்ட்ரொடக்ஷன்லேயே நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன். கோரல்ட்ராவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் கம்ப்ளீட்டாக ஒரு இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேருங்கிறதுனால அந்த இமேஜை எடிட் பண்ணக்கூடிய தேவையான சில டூல்ஸஸ் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். கோரல்ட்ராவில் இருக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா வெக்டார் இமேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான நிறைய டூல்ஸ் எல்லாமே கோரல்ட்ராவில் இருக்கும். கோரல்ட்ரா வந்து அதிகமாக எந்த துறையில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா பிரிண்டிங் அச்சகத்துறையில் தான் கோரல்ட்ரா வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பிரிண்டிங் மீடியாவில் கோரல்ட்ரா அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா, கோரல்ட்ராவில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது அண்டு ரொட்டேட் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஆப்ஜெக்ட்டுன்னு நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஏதாவது ஒரு பேசிக் ஷேப்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு டெக்ஸ்டாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பிக்சர்ஸ் நீங்கள் கோரல்ட்ராவில் கொண்டு வந்து வச்சு ஒர்க் பண்ணும்போது அந்த பிக்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ரொட்டேட் பண்ணுறதுக்கும் எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஏதாவது ஒரு பேசிக் ஷேப்ஸ் ஒன்று எடுத்துக்கிறேன், ரெக்டாங்கிள் இல்லைனா வந்து எலிப்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன், ஜஸ்ட் நான் அப்படி ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டிரான்ஸ்ஃபார்ம் வந்துடும். உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம்னா ஒரு ஆப்ஜெக்டோடைய சைஸை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ணவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். அதாவது ஃபோட்டோஷாப்பில் வந்து நம்ம கண்ட்ரோல் டி அந்த ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் வரவழைப்போம். கோரல்ட்ராவில் வந்து அந்த மாதிரி ஷார்ட்கட் எதுவுமே நம்ம கொடுக்க முடியாது. இந்த அதாவது நீங்கள் பிக் டூல், அந்த பிக் டூலை யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்ம், அந்த அடுத்தது நம்ம பார்க்க போகிற ரொட்டேட்டுங்கிற அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். குரல் இது ஃபோட்டோஷாப் மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து இங்கே பண்ண முடியாது. அதாவது ஷார்ட்கட் கொடுத்து உங்களால் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் கொண்டு வர முடியாது. ஸோ இப்போ நம்ம அந்த ஆப்ஜெக்ட் வரைஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் வந்துடுச்சு. டிரான்ஸ்ஃபார்ம் வந்தோடனே இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சைஸை வந்து நீங்கள் அந்த கார்னரில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். எவ்வளோ சைஸ் வேணுமோ நம்ம வந்து அவ்வளோ வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி சின்னதாக்குறதா இருந்தாலும் நம்ம வந்து சின்னதாக்கிக்கலாம். இது வந்து எல்லா ஷேப்ஸ்க்குமே பொருந்தும். பேசிக் ஷேப்ஸ் நீங்கள் எல்லா எந்த ஷேப்ஸ் எடுத்து வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணாலும் அது எல்லாத்துக்குமே நீங்கள் இதே மெத்தடில் தான் நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இப்போ நார்மலாக நம்ம ரெக்டாங்கிள் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி எலிப்ஸ் எடுத்தாலும் அதே மாதிரி தான், இல்லை வேறு பாலிகான் எடுத்தாலும் அதே மாதிரி தான், இல்லை வேறு பேசிக் ஷேப்ஸ் எடுத்தாலும் அதே மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு இமேஜ் எடுத்தாலோ இல்லை வந்து ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணாலோ எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதா தான் இந்த மெத்தடை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நமக்கு வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்ம் போயிடுச்சு. திரும்ப நமக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணுன்னா நம்மளுக்கு பிக் டூலை செலக்ட் பண்ணணும். பிக் டூலுக்கு உள்ள ஷார்ட்கட் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிக் டூல் வந்துடும். அதை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, அதாவது அந்த ஆப்ஜெக்டை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதோடைய டிரான்ஸ்ஃபார்ம், அந்த ஆப்ஜெக்டுக்குள்ள டிரான்ஸ்ஃபார்ம் உங்களுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நான் திரும்ப என்ன பண்ணிக்கிறேன், திரும்ப வேணுங்கிற சைஸுக்கு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எலிப்ஸ் டூல் போட்டுக்கிறேன், வட்டம் போட பாலிகான் வந்துருச்சு. சரி, பாலிகானை இப்போ நம்ம வரைஞ்சி முடித்தோன்னே பாருங்கள், ட்ரா பண்ணி முடித்தோன்னே இப்போ நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் வந்துருச்சு. அதே மாதிரி நீங்கள் நம்ம ரெக்டாங்கிளுக்கு எப்படி சைஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் எலிப்ஸ் எடுத்துக்கிறேன், வட்டம் எடுத்துக்கிறேன், அதை நான் ட்ரா பண்ணி எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நான் முடிச்சு ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு டிரான்ஸ்ஃபார்ம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை சைஸ் ஆர் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கோரல்ட்ராவில் இந்த மாதிரி பேசிக் ஷேப்ஸுக்கோ இல்லை வந்து ஒரு பிக்சருக்கோ இல்லை வந்து ஒரு டெக்ஸ்ட் ஏதாவதுக்கோ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் எப்படி பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உள்ள உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பகுதியில் சொல்லுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், பேசிக் ஷேப்ஸ்க்கு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை வந்து ஒரு டெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு பிக்சர், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நான் அந்த போன வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா, ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணாலே வந்து உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்ம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சைஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை
கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும்போது ட்ரான்ஸ்ஃபார்ம் வரும். அடுத்தது இன்னொரு தடவை அதே ஆப்ஜெக்டை நீங்கள் இன்னொரு கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ரொட்டேட் ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஸோ இப்போ பாருங்கப்போ இந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே அந்த அந்த இந்த ஷேப்புக்குள்ளே ரொட்டேட் வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். நம்ம போட்டிருக்கிறது எலிப்ஸ் சர்க்கிள் போட்டிருக்கிறதுனால அது ரொட்டேட் ஆகிறது அவ்வளோக்கு பெரிய நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து எதுவுமே தெரியாது. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதை டெலீட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒரு பேசிக் ஷேப்ஸில் ஒரு ஷேப்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாலிகான் எடுத்துப்போம். பாலிகான் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி ஒரு ஷேப்ஸ் ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், திரும்ப பிக் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நார்மலாக நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணாமல் இருக்கும்போது ஃபஸ்ட்டு தடவை கிளிக் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் வரும். அகெயின் ரெண்டாவது தடவை ஒரு தடவை நீங்கள் இதே ஆப்ஜெக்டை நீங்கள் கிளிக் பண்ணும்போது, இப்படி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் ஒரு பாலிகான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாலிகானை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு தடவை கிளிக் பண்ணோடனே உடனே எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்துருச்சு. அகெயின் ரெண்டாவது தடவை நான் கிளிக் பண்ணும்போது, இதே ஆப்ஜெக்டை நான் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொட்டேட் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணலாம். எந்த ஆங்கிளில் வேணாலும் நம்ம, ஏதாவது எந்த சைடில் வேணாலும் இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இதோடைய ஆங்கிளை இப்போ நான் மாற்றணும். இப்போ நான் திரும்ப அண்டு கொடுத்துட்றேன். ஏதாவது எனக்கு இந்த மாதிரி ரொட்டேட் ஆகாமல் எனக்கு வேறு வேறு ஆங்கிளில் எனக்கு ரொட்டேட் ஆகணும்னா, இப்போ பாருங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதான் அந்த ரொட்டேட் ஆப்ஷன்ஸ்க்குள்ளே அந்த ஆங்கிள் அது. அதை நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த இடத்துல மட்டும் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நகர்த்தி மூவ் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வேணாலும் கொண்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ வச்சுட்டு, அதாவது எனக்கு இப்போ இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு இந்த ஆங்கிள்லேருந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு ரொட்டேட் ஆகுது. ஸோ அதை சென்டரில் வச்சிங்கன்னா சென்டர்லேருந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். இந்த இடத்துல வேணால் இப்போ நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இப்போ நான் ரொட்டேட் பண்ணும்போது இந்த ஆங்கிள்லேருந்து எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு ரொட்டேட் ஆகுது. ஸோ வேணுங்கிற இடத்துல அந்த ஆங்கிளில் வந்து நம்ம எங்கே வேணாலும் நம்ம வந்து செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். டெக்ஸ்ட் டூல் நான் செலக்ட் எடுத்துக்கிறேன். CorelDraw சொல்லிட்டு நான் சும்மா ட்ரை பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்ப பிக் டூவில் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்துடுது. கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன், அப்படி வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஷேப்பை நம்ம வந்து டெலீட் பண்ணிடலாம், அது வேண்டாம். ஸோ CorelDraw டெக்ஸ்ட்டை மட்டும் நான் அப்படி கொண்டு வந்து வச்சுக்கிறேன். அதுக்கு என்ன கலர் வேணாலும் சும்மா அப்படி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், திரும்ப அகெயின் இன்னொரு ஒரு கிளிக் பண்ணும்போது அது வந்து ரொட்டேட் ஆப்ஷன்ஸ் வந்துடும். இந்த மாதிரி ரொட்டேட் வந்துருச்சு. எப்படி வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த ஆங்கிளில் வந்து எந்த கார்னரில் வேணாலும் கொண்டு போய், அதாவது எந்த சைடில் வேணாலும் நீங்கள் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்படி வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கிளாக் மாதிரி உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் அதை வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றி உள்ள உங்களுடைய கருத்துக்கள், சந்தேகங்கள், கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பகுதியில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டுடோரியல் பார்த்தீங்கன்னா CorelDraw பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டூல்ஸையாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கிராப் டூலில் வந்து CorelDraw எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஃபோட்டோஷாப்பில் நம்ம அதிகமாக வந்து கிராப் டூல் நம்ம யூஸ் பண்ணுவோம். CorelDraw வந்து பார்த்திங்கன்னா அதே கிராப் டூல் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபோட்டோஷாப்பில் எப்படி நம்ம வந்து ஒரு இமேஜஸ் வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கிராப் டூல் யூஸ் பண்ணுவோமோ, அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிராப் டூலை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெக்டார் பேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஷேப்பையோ இல்லை வந்து ஏதாவது ஒரு இதை வந்து ஒரு டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராப் டூல் மூலயமா நம்ம வந்து கட் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த டுடோரியலில் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏதாவது ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்குலர் ஷேப்போ இல்லை வந்து எலிப்ஸோ பாலிகான் ஏதாவது ஒரு ஷேப்ஸ் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு CorelDraw வந்து பார்த்தீங்கன்னா கிராப் டூல் இங்கே இருக்குது. ரிமூவ் த ஏரியாஸ் அவுட்சைடு எ செலெக்ஷன்ங்கிற மாதிரி அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. நான் கிராப் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டூலை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து பாதி ஃபோட்டோ மட்டும் நான் அதாவது பாதி ஷேப்பை மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். முதல்ல ஃபுல் ரெக்டாங்கிள் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நான் பாதி மட்டும் அதில் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, செலக்ட் பண்ண இடத்துல வச்சுட்டு உங்கள் மவுஸோடைய கர்சரை வச்சுட்டு அங்கே வந்து ஒரு டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் டபுள் கிளிக் பண்ண போகிறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். டபுள் கிளிக் பண்ணோன்னே இப்போ என்ன ஆச்சுன்னு பாருங்கள், அந்த ஷேப் வந்து பாதிலேயே வந்து கட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு பாலிகான் க்ரியேட் பண்ணிக்கலாம்.
பாலிகான் கிரியேட் பண்ணிக்கிறேன், இல்லை ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை கூட நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்படி நான் டைப் பண்ணிக்கிறேன், கிராப்னு கொடுத்து டைப் பண்ணிக்கிறேன், கிராப் டூல். ஸோ இது கொஞ்சம் நான் போல்டாக வச்சுக்கிறேன், இதை கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கலாம். இப்படி வச்சுப்போம், வச்சுட்டு கிராப் டூலில் அந்த கிராப்புங்கிற டெக்ஸ்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு கலர் கிளியராக இருக்கணுங்கிறதுனால அப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து கிராப் டூலை யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கிராப்புங்கிற அந்த டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி மட்டும் நான் வந்து அப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டபுள் கிளிக் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, அப்போது பாதியிலேயே அந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு கட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வெக்டார் ஷேப்ஸில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டுடோரியல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றி உள்ள கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பகுதியில் மறக்காமல் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மல்டிமீடியா டுடோரியலில் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கோரல்ட்ராவில் ஒரு பிக்சர் வந்து எப்படி நம்ம இங்கே எப்படி கொண்டு வருதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபோட்டோஷாப்பில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிக்சர் நம்ம ஃபோட்டோஷாப்புக்கு கொண்டு வரதா இருந்தால், அதாவது இமேஜஸ் கொண்டு வரதா இருந்தால், மெனுவில் ஓப்பன்ங்கிற அந்த ஆப்ஷன் மூலயமா நம்ம கொண்டு வருவோம். கோரல்ட்ராவில் வந்து ஓப்பன் மூலயமா நம்ம கொண்டு வர முடியாது. ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கோரல்ட்ரா ஃபைலை வேணால் நம்ம ஓப்பன் மூலயமா கொண்டு வரலாமே தவிர, பிக்சர்ஸ் வந்து நம்ம கொண்டு வரதா இருந்தால் ஓப்பன் மூலயமா நம்ம கொண்டு வர முடியாது. அதுக்கு எந்த ஆப்ஷன் மூலயமா நம்ம வந்து கோரல்ட்ராவில் நம்ம பிக்சர் கொண்டு வரதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபைல் மெனுவில் இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இப்போ நான் அதை தான் செலக்ட் பண்ணி இப்போ மெனுவில் ஆன் மெனுவாக ஃபைல் மெனுவுக்கு போயிட்டு நான் வந்து இம்போர்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷனை நான் இன்னும் செலக்ட் பண்ணலை, ஜஸ்ட் கர்சரை வந்து அதில் வச்சுருக்கேன். அதோட ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஐ. அந்த கண்ட்ரோல் ஐயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் ஆப்ஷன் வரும். அது மூலயமா தான் நம்ம வந்து கோரல்ட்ராவில் இமேஜஸ் வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியும். இப்போ நான் வந்து கண்ட்ரோல் ஐன்னு கொடுக்குறேன். ஐன்னு கொடுத்தோன்னே இப்போ நம்மளுக்கு நிறைய இமேஜஸ் வருது. உங்களுக்கு எந்த இமேஜஸ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ நான் ஒரு இமேஜஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபோட்டோஷாப் லோகோ இருக்கக்கூடிய ஒரு இமேஜஸ் ஒன்று எடுத்துக்கிறேன், இம்போர்ட்னு கொடுத்துட்றேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராப் டூல் மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று வந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கிற அந்த பிக்சருடைய நேம் அது என்ன ஃபார்மேட்டில் இருக்குங்கிறது நமக்கு வந்து தெரியுது. அடோ ஃபோட்டோஷாப் CS6ங்கிற ஒரு PNG பிக்சர்ஸை தான் நம்ம இப்போ கொண்டு வர போகிறோம். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ பெரிய சைஸ்க்கு வேணுமோ அவ்வளோ பெரிய சைஸ்க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது கோரல்ட்ராவில் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மவுஸை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு எவ்வளோ பெரிய பிக்சர் சைஸில் அந்த பிக்சர்ஸ் வேணுமோ நான் அவ்வளோ பெரிய சைஸ்க்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம அந்த ஃபோட்டோஷாப்ங்கிற அந்த பிக்சர் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து கோரல்ட்ராவில் ஒரு இமேஜஸ் வந்து நம்ம வந்து இங்கே வந்து கொண்டு வர மாதிரி இருக்கும். அது வந்து என்ன ஃபார்மேட்டாக வேணாலும் இருக்கலாம், ராஸ்டராக இருக்கலாம், வெக்டாராக இருக்கலாம், எந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் நீங்கள் இம்போர்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் மூலயமா தான் நீங்கள் வந்து கொண்டு வரணும். இப்போ எக்ஸாம்பிள், ஏதாவது நீங்கள் ஒரு கிளிப் ஆர்ட் பண்ண போகிறீங்க, அது வந்து ஒரு டிஃப் ஃபார்மேட்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கிளிப் ஆர்ட் இமேஜஸ் ஏதாவது இங்கே கோரல்ட்ராவில் வச்சு ஒர்க் பண்ண போகிறோன்னா அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னா டிஃப் ஃபார்மேட்டில் இருக்கும் மேக்ஸிமம். அது மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கிற பிக்சர்ஸை கூட நீங்கள் வந்து கோரல்ட்ராவில் இம்போர்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் மூலயமா தான் நீங்கள் வந்து கொண்டு வர முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். தமிழ் மல்டிமீடியா டுடோரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பற்றி உள்ள உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட்ஸ் பகுதியில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். தேங்க்யூ, நன்றி.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மல்டிமீடியா டுடோரியலில் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, அதாவது லிஸ்ட்டு எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ லிஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா, 1, 2, 3 நம்ம வச்சு கிரியேட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா வந்து புல்லட்ஸ் வச்சு கிரியேட் பண்ணுவோம். அதை 1, 2, 3ங்கிறது அதாவது நம்பர்ஸ் புல்லட்ஸ் இல்லைன்னா வந்து நம்பர்ஸ் ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சு நம்ம வந்து லிஸ்ட்டு வந்து கிரியேட் பண்ணுவோம். அந்த லிஸ்ட்டை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். பொதுவாக கோரல்ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரெண்டு விதமான டெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டைப் பண்ணலாங்கிறத இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதாவது நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து டைப் டூல் கோரல்ட்ராவில் யூஸ் பண்ணி நீங்கள் டைப் பண்ணும்போது, டெக்ஸ்ட் டூல் டைப் பண்ணும்போது யூஸ் பண்ணி நீங்கள் டைப் பண்ணும்போது, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்டிக் மீடியாங்கிற ஒரு டைப்பை வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அப்புறம் வந்து பேராகிராஃப் டைப்புங்கிற ஒரு டைப்பில் வந்து நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டைப் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம சொன்ன அந்த புல்லட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பேராகிராஃப் டெக்ஸ்ட்டாக நீங்கள் டைப் பண்ணியிருந்தால் தான் உங்களால் வந்து அந்த புல்லட்ஸை வந்து நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். முதல்ல வந்து நான் வந்து டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பேராகிராஃப் டைப் டூவில் வந்து நான் வந்து பேராகிராஃப் டெக்ஸ்ட் ஃப்ரேமை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இது எப்படி பண்ணணும், இது ரெண்டுத்துக்குமே உள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத ஏற்கனவே நான் ரெண்டு வீடியோவில் ஒரு வீடியோவில் ஏதோ நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவில் நம்ம சேனல்லையே பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஏதாவது ஒரு சில நேம்ஸ் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில நேம்ஸ் நான் டைப் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக நான் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மேலே போயிட்டு ஃபாண்டோட சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். 18 இல்லைனா வந்து ஒரு 72 அந்த மாதிரி கூட நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்படி அப்படி கொடுத்துக்கோ, ஒரு 48 கொடுத்துறேன். கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், மேலே போயிட்டு புல்லட்ங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ், புல்லட்டட் லிஸ்ட்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வந்து புல்லட்ஸ் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கோரல்ட்ரால ஒரு அதாவது ஒரு ஒரு சில ஒரு ஒரு லிஸ்ட் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை பற்றி உள்ள உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பகுதியில் சொல்லுங்கள், உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே நான் சந்திக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. தமிழ் மல்டிமீடியா டுடோரியல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோரல்ட்ராவில் பிக் டூலோடைய ஷார்ட்கட்ஸ் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பிக் டூல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கோரல்ட்ராவில் எல்லா ஆப்ஜெக்டையுமே செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பிக் டூலை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது ஃபோட்டோஷாப்பில் மூ டூல் எப்படியோ அதே மாதிரி இந்த பிக் டூலுங்கிறத நம்ம கோரல்ட்ரால நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பிக் டூலுக்கு வந்து ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா, எல்லா டூல்ஸ்க்குமே வந்து கோரல்ட்ரால வந்து ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பிக் டூலுக்கு மட்டும் வந்து ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன ஷார்ட்கட்னா, உங்கள் கீபோர்டில் வந்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் பாரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிக் டூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து ரெக்டாங்கிள் டூலை செலக்ட் பண்ணி நான் ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெக்டாங்கிள் டூலை கரண்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு பிக் டூல் வேணுங்கும் போது நம்ம என்ன பண்ணலான்னா, கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிக் டூல் வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள், இப்போது கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுக்கும் போது பிக் டூல் செலக்ட் ஆகிடுச்சு. திரும்ப நான் வந்து F8 நான் ப்ரெஸ் பண்ண போகிறேன். F8 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் டூல் வந்து செலக்ட் ஆகும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ணிவிட்டு கோரல் ட்ரா இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிக் டூல் வந்து செலக்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவியுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. மேலும் இது போன்ற இன்னும் பல பயனுள்ள டுடோரியல் வீடியோக்களுக்கு நமது சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் டூப்ளிகேட்னே ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்கும். கோரல்ட்ராவில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த டூப்ளிகேட் ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம். இப்போ நான் ஏதாவது ஒரு சர்க்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், எலிப்ஸ் ஒன்று எடுத்துக்கிறேன், அதுக்கு ஏதாவது ஒரு கலர் ஒன்று அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் டி, எடிட் மெனுவில்
டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், கண்ட்ரோல் டி. அந்த டூப்ளிகேட்டுங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூப்ளிகேட் வந்துடும். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் இப்போ கொடுத்துலாம் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ காப்பி பேஸ்ட்டுங்கிற அந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணால் ஒரு தடவை செலக்ட் பண்ணி காப்பி கொடுக்கணும் எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும், அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு வேணும்னா பேஸ்ட்டு கொடுத்தாங்கணும் இல்லையா. அந்த மாதிரி இங்கே எதுவுமே நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டூப்ளிகேட்டை உபயோகப்படுத்தும் போது அந்த மாதிரி எதுவும் நம்ம பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் வந்து கண்ட்ரோல் டி, அதாவது டூப்ளிகேட்டுங்கிற அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோடைய டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட் உங்களுக்கு வந்துடும். இந்த ஷார்ட்கட் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முறையிலையும் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை டூப்ளிகேட்டாக எடுக்கலாம். அது என்னென்னா, அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் கீபோர்டில் ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் ஒன்று உங்களுக்கு வரும். மீண்டும் அடுத்த டுடோரியலில் உங்கள் எல்லாரையுமே நான் சந்திக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து கேட்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோக்களை உங்களுடைய நண்பர்களுக்கு மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. தமிழ் மல்டிமீடியா டுடோரியல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டுடோரியல், CorelDraw-ல வந்து ஷேடோ எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறந்துடாமல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது CorelDraw-ல வந்து ஷேடோ எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். பொதுவாக வந்து ஃபோட்டோஷாப்பில் தான் நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஷேடோ மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா CorelDraw-லையும் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த டெக்ஸ்ட்டை நான் டெலீட் பண்ணிடுறேன். புதுசாக வந்து ஒரு டெக்ஸ்ட் ஒன்று நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். டைப் டூல், அதாவது டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ நீங்கள் வந்து அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து CorelDraw ஷேடோங்கிறத நான் டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது என்ன மாதிரி ஃபார்மேட்டில் வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. போல்டாக இருக்கணுமா, என்ன மாதிரி இருக்கணும், அதோடய சைஸ் எவ்வளோ வேணுங்கிறத இப்படி கொஞ்சம் பெருசாக வச்சு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டூல்ஸில் CorelDraw-ல இருக்கிற டூல்ஸில் ட்ராப் ஷேடோன்னே ஒரு டூல் ஒன்று இருக்கும். அதாவது இந்த டூல் இன்டராக்டிவ் டூல்னு பேர். இந்த டூலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ராப் ஷேடோன்னு இருக்கும். அந்த ட்ராப் ஷேடோங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம எந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோமோ அந்த டெக்ஸ்ட் ஆல்ரெடி செலக்ட் ஆகியிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த டெக்ஸ்ட்டுடைய ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே கிளிக் பண்ணி மவுஸை மூலியம் மவுஸ்லேருந்து அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நான் என்ன பண்ணுறேன், மவுஸ்லேருந்து கையை எடுத்துடாமல் எனக்கு எவ்வளோ தூரம் அந்த ஷேடோ இருக்கணுங்கிறத நான் வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறேன். எனக்கு இவ்வளோ தூரம் இருந்தால் போதும், நீங்கள் வந்து கொடுத்து நான் மவுஸ்லேருந்து கையை எடுத்துடுறேன். விரல் ரிலீஸ் பண்ணோன்னே இப்போ ஷேடோ வந்து அப்ளை ஆயிருக்கு. கொஞ்சம் நம்ம ஜூம் பண்ணோம்னா அந்த ஷேடோ வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷேடோ வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த ஷேடோ வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ, அதாவது எந்த லெவலுக்கு நம்மளுக்கு அப்ளை ஆகணும், ரொம்ப டார்க்காக இருக்கணுமா இல்லை வந்து லைட்டாக இருக்கணுமா, வேறு வேறு ஆங்கிளில் இருக்கணுமாங்கிறதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம். திரும்ப அதே அந்த ஷேடோ ட்ராப் ஷேடோ டூலையும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ இந்த லைன் இந்த பிளாக் கலர் லாஸ்ட்டில் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஷேடோ வேணுங்கிறத நீங்களே வந்து அதை யூஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் பாட்டம் கொண்டு வரேன், அப்படி இல்லைனா நான் வந்து டாப்புக்கு கொண்டு வரேன். அது மட்டும் இல்லாமல் சென்டரில் ஒரு லைன் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஷேடோவுடைய ஒப்பாசிட்டியை வந்து நீங்கள் வந்து அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ நீங்கள் வந்து மாற்றலாம். அதாவது ரொம்ப லைட்டாகவோ இல்லை டார்க்காகவோ உங்களுக்கு அந்த ஷேடோ வேணும்னா நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ கொஞ்சம் லைட்டாக இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்கும். சேம் பக்கத்துலேயே இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதாவது அந்த ஷேடோவுக்கும் அந்த டெக்ஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப தூரம் இருக்கக்கூடாது. ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது. தேவைப்பட்டதுன்னா அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு வரைக்கும் அந்த டிஸ்டன்ஸை கம்மியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேடோவோடைய அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நல்லா வந்து கிளியராக வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பிளாக் கலர் உள்ளதை நீங்கள் எந்த ஆங்கிளில் வேணாலும் அதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஷேடோ எந்த ஆங்கிளில் இருக்கணுங்கிறத
நீங்களே வந்து டிசைட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை பற்றி உள்ள சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா, கேள்விகள், சந்தேகங்கள், உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து கமெண்ட்ஸ் பகுதியில் மறக்காமல் தெரிவிங்க. மீண்டும் ஒரு அடுத்த டுடோரியலில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சமீப காலமாக நீங்கள் நம்மளுடைய பேஜஸ், அதாவது தமிழ் மல்டிமீடியா டுடோரியல் ஃபேஸ்புக் பேஜஸில் இந்த மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி நீங்கள் சில இது பார்த்துருப்பீங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் நீங்கள் வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் ட்ரைனிங் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து இன்டர்நெட் மூலமா கிளாஸஸ் வந்து நீங்கள் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே நாங்கள் வந்து தொடர்ந்து எடுத்துகிட்ருக்கோம். இல்லை நேரடியாக உங்களுக்கு பயிற்சி பெறணுங்கிற ஒரு விருப்பம் இருந்ததுன்னா, சென்னைக்கு நீங்கள் நேரடியாக வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி நேரடியாக வந்து நீங்கள் பயிற்சி பெற்றுக்கலாம். அப்படி இல்லை, எங்களால் நேரடியாக வர முடியல, இப்போ பார்த்திங்கன்னா சொந்தமாக வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்கிறவங்களோ, இல்லை வந்து ஒரு கிராஃபிக் டிசைனிங் கம்பெனி வச்சுருக்கிறவங்களோ, இல்லை வந்து ஒரு டிடிபி சென்டர் வச்சுருக்கிறவங்க, சொந்தமாக அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும், வெளியில் போய் கற்றுக்க முடியாது, அதற்கான நேரம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து கிளாஸஸ் வந்து எங்ககிட்ட நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். நீங்கள் வெளியில் எங்கேயுமே போகணுங்கிற ஒரு அவசியமே இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துலையே வந்து உட்காந்துட்டே நீங்கள் வந்து அந்த சாஃப்ட்வேர்களை நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஆன்லைன் மூலமாக நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் ட்ரெயின் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஃபோட்டோஷாப் ஜென்ரலாக நம்ம வந்து டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக எல்லாருமே யூஸ் பண்ணுற ஃபோட்டோஷாப்பை நம்ம வந்து ஆன்லைன் மூலமா கிளாஸஸில் நிறைய பேருக்கு எடுத்துகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கோரல்ட்ரா, இன்டிசைன், இல்லஸ்ட்ரேட்டர், பேஜ் மேக்கர், சில பேர் பேஜ் மேக்கர் கேட்குறாங்க, அவங்களுக்கும் நம்ம பேஜ் மேக்கர் எடுத்துகிட்ருக்கோம், கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதற்கு பிறகு வீடியோ எடிட்டிங்கில் வந்து ப்ரீமியர் வந்து நம்ம கிளாஸஸ் வந்து அதிகமாக எடுக்கிறோம். இதுவும் நம்ம ஆன்லைன்லேயே நம்ம வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். வெப் டிசைனிங் சம்மந்தமான கோர்சஸ் எல்லாம் கூட நம்ம வந்து ஆன்லைனில் எடுக்கிறோம். குறைஞ்சபட்சம் வரைக்கும் பார்த்திங்கன்னா 2D லெவலில் உள்ள சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் ஆன்லைனில் நம்ம ஹேண்டில் பண்ணலாம். 3Dங்கிறது கொஞ்சம் ரொம்ப அதிகமான சைஸஸ் இருக்கிறதுனால நம்மளால் ஆன்லைனில் எடுக்க முடியாது. அதனால் 2D சாஃப்ட்வேர்ஸை மட்டும் நம்ம ஆன்லைனில் எடுத்துகிட்ருக்கோம். 2Dல கூட பார்த்திங்கன்னா கிராஃபிக் டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆன்லைனில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபோட்டோஷாப்பு, இன்டிசைன், இல்லஸ்ட்ரேட்டர், நான் சொன்ன மாதிரி அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நம்ம ஆன்லைனில் பண்ணிகிட்ருக்கோம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கூட நம்ம வந்து ஆன்லைனில் நம்ம வந்து பண்ணுறோம். அதாவது விஎஃப்எக்ஸில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை கூட நம்ம ஆன்லைனில் நம்ம வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரில் ஏதாவது பயிற்சி தேவைப்பட்டதுன்னா, நீங்கள் வெளியில் போய் கற்றுக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை, நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஆன்லைன் மூலமா நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஆன்லைன் மூலமா எப்படி வந்து கற்றுக்கிறது, நேரில் கற்றுக்கிற மாதிரி ஆன்லைனில் நம்ம கற்றுக்க முடியுமா, அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து எளிமையாக புரியுமாங்கிற மாதிரிலாம் நிறைய கேள்விகளுக்கு நிறைய பேருக்கு சில கேள்விகள் இருக்குது. உங்களுக்கு என்ன கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். இது என்னுடைய நம்பர் தான் அது. ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா டீம் வீவருங்கிற ஒரு சாஃப்ட்வேர் மூலயமா தான் நம்ம வந்து கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். சில பேருக்கு டீம் வீவர் என்னங்கிறது தெரியும், அது எந்த சாஃப்ட்வேருங்கிறது தெரியும். சில பேருக்கு டீம் வீவர்னால் என்னன்னே தெரியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டீம் வீவரை வந்து எப்படி வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, அதை வந்து எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு டெமோ கிளாஸ் மாதிரி உங்களுக்கு சொல்கிறதுக்கு நாங்கள் எப்போதுமே ரெடியாக இருக்கோம். உங்களுக்கு அந்த பயிற்சி ஏதாவது நீங்கள் கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு அந்த டெமோ கிளாஸை நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். இந்த ஆன்லைனில் பயிற்சி முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் தேவைப்படுதுன்னு, அதாவது உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய முகவரிக்கு நாங்களே வந்து சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். நேராக போய் படித்தா தான் சர்டிஃபிகேட் கிடைக்கும், ஆன்லைனில் படித்தா சர்டிஃபிகேட் கிடைக்காதுங்கிற ஒரு தயக்கம் வந்து உங்களுக்கு வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் வந்து நிச்சயமாக நாங்கள் வந்து அனுப்பி வச்சுருவோம். நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி எங்கிட்ட பேசுங்க. உங்களுக்கு நான் வந்து டீம் வீவரை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது,
டீம்வியூவரில் எப்படி வந்து ஒரு சாஃப்ட்வேர் நம்மளுடைய ஸ்க்ரீனை வந்து எப்படி ஷேர் பண்ணுறதுங்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி. தேங்க்யூ.